உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை, நாய்களின் வளர்ப்பு என்பது ஏதோ எளிதான காரியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை மனிதனோடு எவ்வளவு மிகவும் முக்கியமாக ஒரு தொடர்பு கொண்டது என்பதை அறிந்து கொள்வதற்காகவும், நாய் வளர்ப்பு என்பது ஏதோ ஆடம்பரமானது என்று ஒதுக்கி தள்ளக்கூடியது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் நாம் சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நமது நண்பர் பிரகாஷ் ஃப்ராங்க்லின். வணக்கம். வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி. இப்போ என்னென்னா, பொதுவாகவே நாய் வளர்ப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நாய் தானே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது, இன்னொன்று பெரிய ஆடம்பரம், மனுஷனுக்கே இல்லாத ஒரு வசதி வாய்ப்புகளை வந்து இந்த நாய்களுக்கு கொடுக்குறாங்க, அதுவும் ஏசி காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்லாம் ஒரு பொது புத்தி இருக்கிறது, காமன் சென்ஸ் இருக்குது. பொதுவாக நாய் வளர்ப்பு என்பது எதுக்காக வளர்க்கணும் முதல்ல? அதாவதுங்க ஐயா, பழங்காலத்தில் வந்து நம்ம நாய்களை வந்து நம்ம வளர்த்திட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்போகுது, இல்லை ஏதோ ஒரு கெட்ட காரியம் ஒன்று நடக்கப்போகுது அப்படின்னா, அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற உயிரான அந்த நாய் வந்து அதை ஏற்றுக்கும். பட் இப்போது வந்து எப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாகவும் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபாரின் ப்ரீட்ஸ் எல்லாம் உள்ளே வரவும் அது கொஞ்சம் ஒரு க்ரேஸு, ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இல்லை, பொதுவாக நம்ம வந்து வேளாண் சமூகம், நம்ம முன்னோர்கள் வேளாண் சமூகம், மாடு வளர்ப்பாங்க, அதன் பிறகு கோழி வளர்ப்பாங்க உரத்துக்காக, அப்புறம் வந்து நீங்கள் வந்து நாய் என்பது வந்து ஒரு பாதுகாப்புக்காக, காவலுக்காக அப்படிங்கிறது இருக்கும். இது வளர்ப்பு பிராணிகளில் ஒன்றாக இருக்குது. ஆனால் நாய்க்கு என்ன ஒரு சிறப்பு, ஸ்பெஷல் என்ன? இல்லை, ஆக்சுவலாக வந்து நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை நாயின்றீங்க. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, ஏன்னா நான் வந்து பிள்ளைங்க குழந்தைங்க மாதிரி தான் நான் வந்து அதை வச்சுருக்கேன். இருந்தாலும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது நாய் நாய் அது பேர் தான், பேர் தானே. இல்லை, வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது அப்படி தான் தோணும். ரொம்ப ஒரு பாசம், அதிகமான ஒரு பாசம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு 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 ப்ரொடெக்ஷன் வேணும், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பூச்சி பட்ட வருது, ஸோ அதையும் வந்து பார்த்துக்கும். நம்மளோட குழந்தைங்கள வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கும். எல்லாமே வந்து நம்மளுடைய வளர்ப்பு முறைன்றது ஒன்று இருக்குது. ஸோ அதை வாங்கி நம்ம வந்து சும்மா கூண்டுக்குள்ளே போட்டோம், இல்லை கட்டி போட்டே வளர்க்குறோம் அப்படின்னா அது வந்து யூஸ் இல்லை. அது வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக அதை வந்து நம்ம வளர்த்துனோம் அப்படின்னா தான் நம்மளோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து எடுத்துக்காட்டாக ஒரு நாய் வளர்க்கணும்னு விரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எந்த விதமான நாய் எனக்கு தேவை? நம்ம லோக்கல் ப்ரீடுன்னு சொல்லக்கூடிய நம்ம உள்நாட்டு நாய்கள் இருந்தால் பரவாயில்லையா, இல்லை ஒரு ஃபாரின் ப்ரீடு தான் எடுக்கணும்னு இருக்காங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதாவதுங்கய்யா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தோட்டம் துறவு இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, நம்மளோட நேட்டிவிட்டி ப்ரீட்ஸ், இந்தியன் ப்ரீட்ஸுக்கு போகலாம். முதல்ல எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒரு 10 சென்டில் வீடு இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த 10 சென்டில் வீடு இல்லை, ஏன்னா நம்ம சிட்டி இதுக்கு வந்து அட்மாஸ்ஃபியர் வந்துட்டோம். ஸோ 2.5 சென்ட் 3 சென்டில் தான் வீடு. அப்போ அந்த நாய் வந்து ஓடி விளையாடுறதுக்கு வந்து இடம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ கன்னி, ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கேரவன் நவுண்டு இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா, நிற்கிற இடத்துல இருந்து 7 அடி ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணணும். அப்போ உங்கள் காம்பவுண்ட் வாலை எட்டி குதிச்சு வெளியில் போய் வெளியில் இருக்கிற டாக்ஸ் கூட சண்டை போடும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்தியன் ப்ரீட்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம். நார்மலாக வந்து எப்படின்னா, உங்களுக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே டாய் ப்ரீட்ஸ் தான் போகிறாங்க. இந்த சுவாவோ, சிட்ஸு, டேஷவுண்டு, ஸோ இந்த மாதிரி ப்ரீட்ஸ் போகிறாங்க. இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கிற இடம் எது ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து எவ்வளோ மந்த்லி அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும், நம்மளால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரீடை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாய் அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பு, நமக்கு சொன்ன மாதிரி பூச்சி புழுக்கள்லேருந்து கூட நம்ம பாதுகாக்கும். ஒரு ஃபாரினர், வேறு ஏதாவது அந்நியர்கள் யாராவது வந்தால் கூட நமக்கு அது வந்து காட்டி கொடுக்குன்னு இருக்குது. இது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் நீங்கள் உங்களோட காலநிலையிலே பார்த்துருக்கேன், ஒரு மெடிசன் கொண்டு வரதுக்காக ஒரு ப்ரீடு பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்கேன். குறிப்பாக வந்து இந்த பெருந்தொற்று வந்த போது. ஸோ அப்போ அது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விலங்காக இருக்குது இல்லையா? ஆமாங்க ஐயா. அதாவது அந்த பீரியடில் வந்து அந்த ஒரு -degree கொண்டு போகிறது, நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற ப்ரீடு வந்து சைபீரியன் அஸ்கி, அதை பற்றி தான் நான் பேசியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கு வந்து அச்சீவ் பண்ணது நிறைய பேர்த்துக்கு தெரியாது, அது ஒரு ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி. ஸோ இது வந்து அந்த டைமில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து யுஎஸ் ஆகட்டும், ஆஸ்திரேலியாவாகட்டும், நம்ம ஆர்மி ஆகட்டும், நம்மளோட எல்லா ஒரு விஷயத்துலேயுமே சைலண்ட்டாக ஒரு நாயினுடைய வேலை வந்து இருக்குது. அது வந்து அஃபீஷியல், கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆகட்டும்,
நம்ம பார்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு நாயினுடைய இன்வால்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் உள்ள கடந்த வாரம் நீங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்னிஃபர் டாக்காக இருந்தவங்களை வந்து எல்லா அதிகாரிகளுமே ஒரு வேனில் வச்சு இழுத்துட்டு அதை கொண்டு போய் ஹானர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனுடைய அப்போது ஒரு டாக் அப்படிங்கிறது நான் பார்க்குறது இப்போ நாய் நம்ம சொல்கிறது வந்து அது ஏதோ வந்து ஒரு விலங்கு தான் அப்படின்னு இல்லாமல் ஹியூமன் பீயிங்க்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணுது இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான். அதாவது நான் அதான் ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன், நம்மளோட வளர்ப்பு முறை அதை வந்து நீங்கள் செல்லமாகவும் ஒரு குழந்தையாகவும் நீங்கள் வளர்த்தலாம், அதை ஒரு கார்டியனாகவும் நீங்கள் வளர்த்தலாம், அது அதை வந்து ஒரு ஒரு காவலனாகவும் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஹண்டிங் தேவைப்பட்டால் வளர்த்தலாம், கண்டிப்பாக வளர்த்தலாம். ஹண்டிங்கெல்லாம் வந்து இன்றைக்கி அவ்வளோவா பர்மிட் பண்ணுறதில்லை. பட் நம்ம இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஹண்டிங் டாக்ஸ், அதாவது நம்மளோட இந்தியன் பிரீட்ஸு, ஃபாரின் பிரீட்ஸ்லேயும் ஹண்டிங் டாக்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டரு இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே வந்து ஹண்டிங் தான். உங்களுக்கு ஸ்னேக்ஸு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடியதை ஹண்ட் பண்ணுறது, கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரியும் பண்ணோம். இதே இது வந்து எலி பிடிக்கிறதுக்கும் நாய் இருக்குது, அது வந்து ஜாக் ரசல் டெரியர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு டெயிலினுடைய டிப்பு மட்டும் லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணி விடுவோம். அது எதுக்காக அப்படின்னா அந்த எலியினுடைய பொந்துக்குள்ளே போய் அந்த எலியை தேடி பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வரும். அப்போ அது வெளியில் இழுத்துட்டு வர்றப்ப அந்த டெயில் தான் அதுக்கு டைரக்ஷன் காட்டும். ஸோ அதனால் அந்த டெயில் ஷார்ப்னஸை வந்து நம்ம கட் பண்ணி விடுவோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும், அதாவது ஃபாரின் ப்ரீட்ஸ் அப்படின்னு நம்ம போகிறப்ப மேன் கிரியேட்டட் ப்ரீட்ஸ் தான் அதில், அதில் வந்து நம்ம பழங்கால ப்ரீடை வந்து ஒவ்வொரு ப்ரீடையும் சேர்த்து அதை வந்து கிரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு ஜாக் ரசல் டெரியர், சுவாவோ, மினியேச்சர் பின்ச்சர். மினியேச்சர் பின்ச்சர்ன்றது வந்து டாவர்மேனோ மினியேச்சர் பின்ச்சரும் ஒரே மாதிரி இருக்கும், பட் அது ஹைட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்கும், மேசிவாக இருக்கும், இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணப்பட்ட ப்ரீடு தான், நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை வந்து நம்ம ஜீனில் கொண்டு வந்து அதை க்ரியேட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து நேட்டிவிட்டி டாக்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி ப்ரீடு கிராஸ் ப்ரீட் பண்ணாத டாக்குகளுக்கான அதனுடைய அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்றதுக்கு அதுக்கும்? இல்லை அதனுடைய குவாலிட்டி அதனுடைய அப்பியரன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரக்குடாக இருக்கும். ஸோ அந்த ரக்குடு லுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் லுக்காக வந்து நம்ம க்ரியேட் பண்ண தான் வேணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம கோம்பைக்கு வந்து ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பொறுத்தளவில் எப்படின்னா திப்பு சுல்தான் வந்து கோம்பையை யூஸ் பண்ணியிருக்கார். ஆக்சுவலி திப்பு சுல்தான் யார், பட் அவங்கள வந்து யூஸ்வலாக டாக்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் அவர் வந்து காலர் படை கூட அந்த டாகை யூஸ் பண்ணியிருக்கார். அதே மாதிரி மருத பாண்டவர்கள் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. சாரி, மருத பாண்டியர்கள், சாரி, அவங்களும் வந்து இந்த மாதிரி கோம்பை, ராஜபாளையம் இந்த மாதிரி டாக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவானவங்க. நம்மளை மாதிரியே எப்படி தமிழ் மக்கள் வந்து ரொம்ப ரோசமாக இருக்கிறோமோ அதே மாதிரி ரோசக்காரங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி இப்படி போட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இவங்க கூட பேசி உட்கார வச்சு அவங்களுக்கு ஃபீட் ப்ராப்பராக பண்ணணும், அப்போ தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி வந்து டீஃபால்ட்டாகவே அவங்களோட ஜீனில் வந்து அது இருக்குது, அதுதான். சரி, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாய் வாங்கணும்னு, வளர்ப்பு நாய் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கான கைடன்ஸை என்ன கொடுப்பீங்க? ஸோ உங்களை அப்ரோச் பண்ணால் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அதே மாதிரி அதனுடைய ஹெல்த்து, ஃபுட்டு இதெல்லாமே இருக்குது, பராமரிப்பு இருக்குது, விளையாட்டு கிடையாது. ஒரு டாகை வாங்கி வச்சுட்டு கட்டி வச்சுட்டு போயிட முடியாது. ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும்? இல்லை அது வந்து நம்ம வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணலாங்க ஐயா. பட் ஃபஸ்ட்டு வந்து அவங்க இருக்கிற லொக்கேஷன் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அது அப்பார்ட்மெண்ட்டாக, இண்டிவிஜுவல் ஹவுஸாக, அந்த வீட்டை சுற்றி இடம் வந்து அதாவது ஸ்பேஷியஸாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து நம்ம ப்ரீடு வந்து எந்த ப்ரீடு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க அவங்களுக்கான தேவை என்ன தேவை இருக்குது அந்த டாக் மூலமாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு டாக் வாங்குறீங்க. ஸோ அது ஒரு ஒரு நார்மலாக ஒரு செல்ல பிராணி அவ்வளோதான் எனக்கு, இன்னும் டாய் ப்ரீட்ஸ் போகலாம், இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கார்டியன் பர்பஸ்க்கு வேணும், வீட்டுக்கு வந்தால் ஹாய் வெல்கம் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும், வீட்டில் இருக்கிற யாரும் மதிக்காத போது இவங்களாவது மதிக்கட்டுமே. ஆமாம் ஆமாம், அது வந்து டாய் ப்ரீட் அப்படின்னா டாய் ப்ரீட் எல்லாருமே வெல்கமும் சொல்ல மாட்டாங்க, எல்லோரும் கொஞ்சம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். ரொம்ப நன்றி பிரகாஷ். நன்றி, தேங்க்யூ, வணக்கம். மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம்.